95வது வெட்டக்கிளையினுடைய செயலாளரும் ICF திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொழிற்சங்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய அகிலன் அவர்கள் இல்லத்தில் அவருடைய சகோதரர் மா பாலன் அவர்களுக்கும் திரு மோகன் ஜல்லிதா தம்பதியினுடைய அன்பு மகள் இலக்கியா அவர்களுக்கு நம்முடைய தான் வாழ்த்துக்களோடு இந்த மாலை நேரத்தில் மங்களகரமான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. மாலை நேரத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு சேகர்பாபு அவர்கள் தலைமை வைக்க வெங்கடாதன் அவர்கள் வரவேற்பு ஆற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்துரை வழங்க நிறைவாக நானும் மனவிழாவை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இந்த வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அவர்களுக்கு, குறிப்பாக மனவிழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வட்டக்கிழந்த செயலாளர் அகிலன் அவர்களுக்கு, அதையே தாண்டி மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களுக்கு, மணமக்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மணமக்களை வாழ்த்து உரையாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய கழக தொடர்கள், கழக நண்பர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மணமக்களை வாழ்த்துவது மட்டுமல்ல, இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை, அதுவும் இறுக்கமான நெருக்கடி நிலையை உணரக்கூடிய நிலையில் ஒரு சூழ்நிலையை இங்கே உங்களிடத்தில் நினைவுபடுத்தி எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள், சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிலே இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்கு பணியாற்றுவதிலிருந்து என்றைக்கும் பின்வாங்கியது இல்லை என்பதை தொடர்ந்து நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆக கழகத்திற்கு மக்களுக்கு ஆற்றுகிற பணி மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இயக்கத்தையும் தாண்டி மக்களையும் தாண்டி இந்த நாட்டையும் பாதுகாக்கிற பணியில தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு விளக்கிக் கொண்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். தம்பி தயாநிதி மாறன் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், 1975 இந்தியாவில நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் தான் கைது செய்யப்பட்டார்கள், காராகிரகத்திற்குள் அடைக்கப்பட்டார்கள். சுதந்திரத்திற்கு போராடிய ஜெயபிரகாஷ் நாராயணன் கொடுமைப்படுத்தப்படுகிறார், வாஜ்பாய் கைது செய்யப்படுகிறார், அத்வானி சிறையில் அடைக்கப்படுகிறார், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமறை வாங்கி எங்கே இருக்கிறார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆக எல்லா மாநிலத்திலும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் பல்வேறு தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறை கொட்டடியில் அடைத்து வைக்கப்பட்டார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கலைஞர் தலைமையில் வீடுகளை போட்டுக் கொண்டிருக்கிறது. அப்போது வீடுகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கலைஞர் அவர்கள் இந்தியாவே இன்றைக்கு நெருக்கடி நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது, நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த நேரத்தில் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் குரல் எழுப்பியாக வேண்டும், மாநில சுயாட்சி வேண்டும் என்று தொடர்ந்து முழங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொள்கை. கலைஞர் அவர்கள் ஒரு
ஐம்பது முழக்கத்தை நமக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அண்ணா வழியில் அயலாத உழைத்தோம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தேடுவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறையை தவிர்த்து வறுமையை கொள்வோம், மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சி என்ற அந்த ஐம்பது முழக்கங்கள் தான். அந்த முழக்கங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மாநில சுயாட்சிக்கு பந்தம் வந்துவிடக்கூடாது என்று கலைஞரவர்கள் முடிவு செய்தார். அந்த முடிவு செஞ்ச நேரத்தில் அப்பொழுது தமிழக தலைவர்களின் ஒரு முக்கியமான தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அவர் உடல் நலிவுற்ற நிலையில் தன்னுடைய வீட்டில தியாகராஜ போதியில் இருக்கக்கூடிய திருமலைப்பிள்ளை ரோட்டில அந்த வீட்டில அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர், 9 வருஷம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தவர், இந்தியாவிற்கு பல பிரதமர்களை அடையாளம் காட்டிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், என்னதான் அரசியலில் நமக்கு அவருக்கு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருந்தாலும் அவர் ஒரு தமிழ் தலைவர், தமிழர் தலைவர். நான் அப்படிப்பட்ட தலைவரை சந்தித்து அறிவுரை கேட்போம், ஆலோசனை கேட்போம் என்று முடிவு செய்து தலைவர் கலைஞர் அவர்கள் நேராக அவரை வீட்டிற்கே சென்றார்கள். படுத்திருக்கின்றார் பெருந்தலைவர் காமராஜர், படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். உள்ளே சென்றவர் எழுந்து உட்கார்ந்தார். என்ன என்று கேட்கிறார். இன்றைக்கு இந்தியாவில் நெருக்கடிகளை சூழ்ந்திருக்கிறது, தலைவர்களும் தான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆக நான் அதை எதிர்த்து குரல் கொடுக்கப் போகிறேன் என்று அதற்குடைய அறிவுரை தேவை என்று கேட்டப்போ பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், இந்தியாவில் எங்கும் சுதந்திர காற்று இல்லை, நீ இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் தான், நீ முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான் சுதந்திர காற்று நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம், நீ எந்த காரணத்தை கொண்டு ராஜினாமா செய்துவிடக்கூடாது என்ற அறிவுரையை கலைஞருக்கு சொன்னார்கள். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், ஆட்சி நமக்கு முக்கியம் இல்லை, பதவி நமக்கு முக்கியம் அல்ல, தீர்மானத்தை போடுவோம், என்ன விளைவுகள் வந்தாலும் நாம் கவலைப்பட போவதில்லை, அதை ஒரு இடத்துல சொல்லிவிட்டு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இல்லம் திரும்புகிறார். இல்லம் திரும்பிய உடனே அம்மையார் இந்திரா காந்தி அவர்களால் 2 தூதுவர்கள் சென்னைக்கே வந்தார். டெல்லியிலிருந்து புறப்பட்டு 2 தூதுவர்கள் வந்தார். எங்க கோபாலபுரத்துக்கு, கலைஞருடைய இல்லத்திற்கு, கலைஞர்கள் இல்லத்துக்கு மாடிக்கே போனாங்க, கலைஞரை போய் சந்திச்சாங்க. அந்த சந்தித்தவர்கள் சொன்னார்கள், அம்மையார் இந்திரா காந்தியுடைய தூதுவராக வந்திருக்கிறோம், நீங்க நெருக்கடி நிலைய ஆதரிக்க வேண்டாம், ஆனால் எதிர்க்க கூடாது. ஆக நீங்க ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எதிர்க்க கூடாது. அப்படி நீங்க எதிர்த்தால் உங்கள் ஆட்சி அடுத்த வினாடி கவிழ்க்கப்படும். நீங்க எதற்காக அமைதியாக இருந்தால் இன்னொரு 2-3 வருஷத்துக்கு உங்க ஆட்சியை நாங்கள் தொடர்ந்து விட்டுக் கொண்டிருப்போம், நீங்க இன்னும் 2-3 வருஷத்துக்கு தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம் என்று ஒரு யோசனை சொன்னாங்க. கலைஞர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், நான் தந்தை பெரியார் அவர்களால், வேறறிஞர் பிறந்த கலைஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். திமுக என்பது பணங்காட்டுக்கறி, இந்த சரசரப்புகள் தான் நாங்கள் அறிஞர் மாற்றோம். ஆட்சி என்ன, எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம், ஆனால் எங்கள் கொள்கையிலிருந்து நாங்கள் என்றைக்கும் பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லி நேராக கடற்கரைக்கு போனார். கடற்கரையில் திரண்டிருக்கக்கூடிய கூட்டத்தில் பேசினார், லட்சக்கணக்கான மக்களை எழுந்து நிற்க வைத்தார். அத்தனை பேர் எழுந்து நின்றார்கள். கலைஞரவர்கள் தீர்மானத்தை எடுத்து படித்தார். என்ன அதில் இருந்த ஒரு உதவி வரியை மட்டும் நான் சொல்கிறேன். அவர் படித்தபோது சொன்னார், அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை உடனடியாக நெருக்கடிகளையை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும், திரும்பத் தர வேண்டும், சிறையில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேண்டுகோள் என்று அந்த தீர்மானத்தை படிக்க அத்தனை பேரும் அங்கே திரண்டிருந்த மக்கள் அத்தனை பேரும் அதை வழிபடிந்து வரவேற்கிறார்கள். இது வரலாறு. தீர்மானம் மட்டும் அடுத்த வினாடி நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. ஆட்சியை கலைச்சாங்க. கலைச்ச அடுத்த வினாடி 500க்கு மேற்பட்டவர்கள், இதோ தயாநிதி மாறனுடைய தந்தை முடசொலி மாறன் அவர்கள், நம்முடைய கலாநிதி எம்பி அவருடைய தந்தை வீராசாமி அவர்கள், பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான், ஆக நாங்கள் உட்பட 500க்கு மேற்பட்டவர்கள்
கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டோம். அதற்கு பிறகு நிர்வாகம் உங்களுக்கு தெரியும், அதே அம்மையார் அதிபர்கள் திமுக கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டு எங்கே தலைவர் கலைஞர் வந்து தீர்மானம் போட்டாரோ அதே கடற்கரைக்கு இந்திரா காந்தியவர்கள் அந்த மேடைக்கு வந்து அந்த மேடையிலே இருந்து பேசினார். நான் நெருக்கடிகளை கொண்டு வந்ததற்காக வருத்தப்படுகிறேன், துக்கப்படுகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னவர், சொல்ல வைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். இது வரலாம் எதற்காக சொன்னால் ஆட்சியில் இருந்த போது ஆட்சியை பற்றி கவலைப்படாத நேரத்தில் நாம் அந்த தீர்மானத்தை போட்டோம். இப்போ நம்ம ஆட்சியில் இல்லை. ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய வந்த சங்கடம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்சியில் இருக்கக்கூடிய வந்து செஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டில் இப்படி ஆட்சியில் யார் இருக்கா? எடப்பாடி தலைவர் ஆட்சி நடக்குது. ஆக எடப்பாடி என்ன செஞ்சிருந்தோம், அதை எதிர்த்து தீர்மானம் போட்டுருக்கோம். கண்டிக்க வேண்டியதுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம என்ன தீர்மானம் எடுத்துக்கோ, டெல்லியில் என்ன போராட்டம் நடத்தணும், 370 ரத்து பண்ணதுன்னு சொல்லி போராட்டம் நடத்தணும் கிடையாது. ஆனால் அதை ரத்து செய்வதற்காக நீங்கள் அமைதியை முறை சரியில்லை, அதை அமல்படுத்தி இதுதான் சரியில்லை. அதற்கு என்ன செஞ்சிருக்கணும், காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் கருத்துக்களை கேட்டிருக்கணும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களை அழைச்சி கூட்டம் வச்சிருக்கணும். அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அமையணும். அமைந்ததற்கு பிறகு அந்த ஆட்சியை சட்டமன்றத்தில் தீர்மானம் போடணும். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் டெல்லியில் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களில் அதை வச்சு விவாதிக்கணும். விவாதத்தை கேபினட்ல உட்கார்ந்து நீங்க பேசி முடிவு செஞ்சு அதற்கு பிறகு அதை முறையாக அறிவிக்கணும். ஆனால் இந்த முறை நடந்திருக்கா? ஆக இது நடக்கல. ஆக ஜனநாயகப்படி இது நடக்கல, சர்வாதிகாரத்தோடு நடந்திருக்கு. ஆக அதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டி ஏற்கனவே தீர்மானம் போட்டோம். இன்னும் கைது செய்து சிறையில் வச்சிருக்கிறீங்களா? சிறையில் என்ன சிறைச்சாலை ரெண்டு வச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா எங்க வச்சிருக்கீங்க? வீட்டு சிறையில். என்ன ஆனாங்க? வீட்டு சிறையில் இருக்கிறாங்களா, எங்க இருக்கிறாங்க, இன்னும் யாருக்கும் தெரியல. வலியுறுத்தி ஆக விடுதலை செய்யுங்க, எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க, அவங்களை சுதந்திரமாக பார்க்க அனுமதிங்க, மக்கள் சுதந்திரமாக காஷ்மீர்ல நடமாட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்க என்ற அடிப்படையில் தானே நேற்றைக்கு டெல்லி மாநகரத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிட்டு நடத்திய அந்த கண்டன போராட்டம். அதை கூட எனக்கு எப்படி வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் கூட ஊடகங்கள் கூட முறையாக வெளியிடுறாங்க. ஊடகங்கள் பத்திரிகைகள் மூடி மறைச்சாலும் அதையும் தாண்டி மக்கள் கிளம்பி இருந்தாங்க. என்ன நடக்கிறது? நான் உங்களுடைய யோசனைக்கு விட்டு விடுகிறேன். ஆக இந்த நிலைதான் இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஆட்சியில் இல்லை. இன்றைக்குன்னு சொன்னால் கூட 8 வருஷமா ஆட்சியில் இல்லை. 8 வருஷமா எதிர்கட்சியாக இருக்கிறோம். ஆனால் 8 வருஷமா அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அது ஆட்சி நடக்குதா நடக்கல என்பது, அந்த ஆட்சி நடத்துறதே இன்னைக்கு திமுக தான் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நடத்திருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையும் இன்றைக்கு நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த லட்சணத்தில் முதலமைச்சர் வந்து விரைவில் வெளிநாடு சுற்றுப்பயணம் போக போறாரு. மோடி இப்போ இப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ இவர் தொடங்கி இருக்கிறார். போக நான் வேணும்னு சொல்றேன். அதனால நாட்டுக்கு ஏதாவது உண்மை இருக்குமா சொல்றார். முதலீடு திறக்க போறாங்க. நாட்டுக்கு முதலீடா, எடப்பாடிக்கு முதலீடா? அதுதான் புரியல. ஏற்கனவே அம்மையா ஜெயலலிதாவை முதலீடு, முதல் உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க. 2,42,000 கோடி ரூபாய், 2.42 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு வருதுன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு? ஏதாவது வந்துச்சா? அதுக்கு பிறகு 2வது உலக முதலீட்டாளர் மாநாடு 3 லட்சம் கோடிக்கு முதலீடு கொண்டு வர போறேன்னு அறிவிச்சாரு. இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்திருக்கா? கிடையாது. இப்போ முதலீடு திரட்ட போறேங்கிறாங்க. அதனால தான் சொல்லுகிறேன், முதலீடு மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நாட்டுக்கு முதலீடு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இதெல்லாம் ஒரு கூட்டு சேர்ந்து வந்து ஒரு முதலமைச்சர் மட்டும் போகல, முதலமைச்சர் தான் இருக்காரு, அமைச்சர்கள் அதிகாரிகள் புடைச்சூட படையெடுத்து போகிறாங்க. என்ன முன்னடிக்கப்படாங்களோ, என்ன நடக்க போதோ, இந்த நாட்டுக்கு எவ்வளோ பெரிய அவமானத்துக்கு அடிப்படை கொடுத்து போகிறாங்களோ என்ற அந்த நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை கேட்ட வகையில் வரக்கூடிய காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு என்றைக்கும் பக்கபலமாக இருக்கும் என்ற அந்த உறுதியை நம்பிக்கை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி அந்த நிலையில மனக்கோடம் போட்டிருக்கக்கூடிய மணமக்கள்
வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை பெற்று சிறப்போடு வாழ்வாங்கு வாழ்ந்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில புரட்சிக்க வேண்டும். பாகவதர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய நாட்டிற்கு விளக்காக, நாட்டிற்கு தொண்டர்களாக, வீட்டிற்கு விளக்காக இருந்து உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள். வாழுங்கள், வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.